பெரியோர்களே தாய்மார்களே, நீங்க ஆவலுடன் காத்து கொண்டிருந்த வலிமை அப்டேட் ஆன டான்செட் ஷெட்யூல் அப்படின்றது வெளியாகி உள்ளது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்றத நான் வந்து கிறிஸ்பா சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து தேவையில்லாத டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேற ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஷெட்யூல் விட்டுட்டாங்க, இனிமேல் எந்த டேட்டும் மாறாது, இந்த டேட்டில் தான் சொன்னபடி சொன்னது நடக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டு நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 25th அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வருது எம்பிஎம்சிஏ ரெண்டு பேருக்குமே. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு அதே மாதிரி நம்ம 1ஆம் தேதி இருக்குன்னு சொன்னோமே அதே மாதிரி வச்சுட்டாங்க. எம்சிஏக்கு வந்து பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரே நாள் ஆரம்பிக்குது. ஸோ அன்றைக்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது 4ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வர ஒரே நாளில் தான் 5 மணி ஈவினிங்கோட லாக் ஆகிடும். டென்டேட்டிவ்ன்றது தற்காலிகமாக உங்களுக்கு அலாட் செய்யப்பட்ட காலேஜ் எம்சிஏக்கு வந்து 6th. கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 7th அன்றைக்கே 5 o'clock வர கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்றது உங்கள் கைக்கு வந்துடும். அதே மாதிரி அப்புறம் எம்பிஏக்கு ஆரம்பிக்குது, 9ஆம் தேதி ஆரம்பித்து 11ஆம் தேதி வர பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. டென்டேட்டிவ் பப்ளிஷ் பண்ணுறது 12th, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 13th, அடுத்தது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதாவது என்ன காலேஜ்ன்றது 14th உங்களுக்கு வந்து முடியுது. ஸோ கவுன்சிலிங் முடிய 20th வரை ஆகும்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் போட தெரியாமல் யாராவது போட்டுட்டீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும் எம்சிஏக்கு எம்பிஏ ரெண்டுத்துக்குமே. அதில் வந்து மிச்ச சொச்ச உள்ள சீட்டு ஏற்கனவே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொஞ்சம் லைட்டாக போயிடும், உம்மனா போகாது, 10-20 பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் அது வரை சொல்லணும்னு நினச்சேன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்னா நீங்கள் நேரில் போய் தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க, ஜிசிடி கோயம்புத்தூருக்கு போகணும். மற்றவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் ஆன்லைனில் இருக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது மிச்ச சொச்ச உள்ள சீட்ஸ் எல்லாம் தள்ளி விடுவாங்க. எஸ்சிஏ டு எஸ்சின்றது எந்த காலேஜ்லேயும் ஏதாவது சீட் மிஞ்சிருக்குன்னா, அதாவது எஸ்சிஏ அந்த எஸ்சிஏ வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அது வருஷம் வருஷம் நடக்கிறது. ஸோ எஸ்சிஏல சீட் இருந்தால் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதை கிளைம் பண்ணிக்கலாம், அதுதான், வேற ஒன்றும் அதில் பெருசாக சொல்லிக்கிறக்கு ஒன்றும் இல்லை. 20ஆம் தேதியோட கடைசியில் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது. ஆனால் எப்போ உங்களுக்கு முடியுது, எம்சிஏக்கு 8ஆம் தேதியே முடியுது, எம்பிஏக்கு 14th முடியுது. ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து காலேஜ் லிஸ்ட்டு அண்ட் கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுன்றத வீடியோ வந்துடும். அதோட நம்ம டான்செட்டை வந்து எடுத்து மூடிட்டு நம்ம கடையை சாத்திடுவோம். மேட்ச் பார்க்குற ஜோரில் எத்தனை பேர் வீடியோ பார்த்தாங்க தெரில. பைதவே நாளைக்கு வந்து மீன் கான்டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். நீங்கள் PDF வேணும்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கிறத நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்பிளேலையும் கொடுத்துறேன். டட்டா, பாய்.